சமூக தலையீடு வந்ததுன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நுழைய ஆரம்பிச்சு, எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, சங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காங்க, சகோதரர் விஜயகாந்த் கட்சியில் இருக்கவங்க இருக்காங்களே, அதனால் அதெல்லாம் வந்து அரசியல் தலையீடு பண்ணக்கூடாது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, திமுக அப்படின்னு எடுத்துட்டா கூட, இதுக்கு முன்னாடி நான் பேசும்போது 2 வருஷமாக பேசிக்கிட்டு தான் இருந்தேன், நான் தூப்பின கருத்துக்கள் தானே இன்றைக்கி வந்து அறுவடையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் நான். ஆனாலும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சகோதரர் விஷால் சொன்னார், நானிய மச்சான், ஆரியா மச்சான், கார்த்திக் எல்லோரும் சேர்ந்து படம் நடித்து கொடுக்குறோம், உடனே கடனை கட்டுறோன்னு, கட்டடம் கட்டுறோன்னு, கட்டலை, படம் நடித்து கொடுக்கல, அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. பிரச்சனைலாம் பேச நான் தயாராக இல்லை. இல்லையே, அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. நான் எப்பவுமே அரசியல் ஏற்றுக்க மாட்டேன் உள்ள. நடிகர் சங்கம் வந்து பொதுவானதுங்க, சினிமாக்காரங்க எல்லாருமே பொதுவானவங்க, சண்டை போட்டுக்குவாங்க அப்புறம் திருப்பி ஒன்றா சேர்ந்து போவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த கேள்வியெல்லாம் அவங்கள கேட்க முடியாது. போன தடவை திட்டிக்கிட்டீங்களே, இப்பயே ஒன்றாயிட்டீங்கன்னு கேட்க முடியாது. சினிமாவில் எல்லோரும் ஒன்றா இடுவோம் சார். அப்போ இந்த நடிகர் சங்க தேர்தலில் பொறுத்தவரை திமுக அதிமுக அப்படின்ற மாதிரி அது வருமா? அதெல்லாம் வராது, அதிமுக இணைஞ்சிருக்கு, அதெல்லாம் வரவே வராது. நான் அங்கே நிற்கலைங்க, தேர்தலே நிற்கலைங்க, ஆதரவை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐஸ்வர்ய கணேஷ் கும்பலுக்கு. டெஃபினட்டாக இந்த தடவைலாம் வந்து ஐஸ்வர்ய கணேஷ் அணி பாக்கியராஜன் தலைமை எல்லாருமே வெற்றி பெறுவார்கள், பிரசாந்த் வெற்றி பெறுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் மேலே அதிருப்தியாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உட்காந்துட்டு எல்லாரோடய உட்காந்து சோர்த்துன்ற விஷாலு 3 வருஷமாக எங்கே போயிட்டார்? இன்னொன்று சட்டப்படி பத்து பிறகு இன்னைக்கு கோர்ட்டில் வரணும் தீர்ப்பு, கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நல்லபடியாக வரட்டும், அவரே கேட்குறாரு, சேச்சியா நீ யாரை கேட்டு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னு கேட்குறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.